அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 71 சங்கீதம் வசனங்கள் 20-21 வாசித்து தியானிக்க போகிறோம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். தியானம். திரும்பவும் மறுபடியும் அவர் செய்வார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருப்பது போல 4 காரியங்களை கர்த்தர் நம் வாழ்விலும் செய்வார். முதலாவது, கர்த்தர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். இரண்டாவது, திரும்பவும் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார். மூன்றாவது, நம் மேன்மையை பெருக பண்ணுவார். நான்காவது, மறுபடியும் நம்மை தேற்றுவார். இக்கட்டுகள், பிரச்சனைகள், ஆபத்துக்கள் இவைகளை கடந்து வரும் பொழுது நாம் மனநிலையில், சரீர நிலையில், உணர்வுகளில், ஏன் சில நேரம் ஆவிக்குரிய நிலையில் கூட பாதிப்படைந்து விடுகிறோம். நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைதானோ என்று கூட நமக்குள் சந்தேகம் எழும்புகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய சந்தேகங்களில், நம்முடைய பாதாளங்களில் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பிப்பார். எப்படி அதை செய்வார்? தம்முடைய வார்த்தைகளை நம்மிடத்தில் அனுப்பி அனுப்பி நம்மை உயிர்பெற செய்வார். நம்மை விழுந்து போன இடங்களிலிருந்து திரும்பவும் ஏற பண்ணுவார். நம்மை பற்றி நம் பின்னால் வீணாய் பேசப்பட்ட காரியங்களை அவர் மாறச் செய்து நம் மேன்மையை பெருக பண்ணுவார். மறுபடியும் மறுபடியும் நம்மை தேற்றுவார். மிக எளிதாக மனிதர்கள் நம்மை நோக செய்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு நம்மை சரிக்கு சரி செய், திரும்ப நீயும் நோகும்படி பேசு என்று சொல்வதில்லை. மாறாக தமது வசனத்தினால், தமது அன்பினால் நம்மை தேற்றி, நம் காயங்களை ஆற்றி சுகப்படுத்தி நமக்கு விடுதலை தருவார். இதன் விளைவாக நாம் மனப்பூர்வமாக நம்மை நோக செய்தவர்களையும் மன்னிக்க நமக்கு கிருபை செய்வார். இந்த 4 காரியங்களையும் நாம் நம் மனதில் தியானிப்போம். அநேக ஆண்டுகளுக்கு முன் நடந்த சில துன்பமான காரியங்கள் கூட நம்மை இன்று சிறை வைத்து இருக்கலாம். ஆனால் அந்த சிறையிலிருந்து நமக்கு விடுதலை தரும் இயேசுவிடம் வாருங்கள். நம்மை சிறைப்படுத்தியவைகளை அவர் சிறையாக்கி விட்டார். நமக்கோ விடுதலை தந்திருக்கிறார். அவருடைய விடுதலையை நாம் பெற்று அனுபவிப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களை திரும்பவும் நீர் உயிர்ப்பியும், பாதாளங்களிலிருந்து எங்களை ஏற பண்ணும், உயர்வான தளங்களில் எங்களை நிறுத்தும் அப்பா. எங்கள் மேன்மையை பெருக பண்ணும், மறுபடியும் எங்களை தேற்றும். எங்களை துன்பப்படுத்தினவர்களை நாங்கள் நேசித்து மன்னிக்கும் அளவும் உம் அன்பு எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். உம் அன்பினால் எங்கள் உள்ளம் நிரம்பி வழியட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.